பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கைக்கு உதவியான சில ஆலோசனைகளை நாம் கற்று வருகிறோம். காலை எழுந்தவுடன் எப்படி ஜெபிப்பது என்று ஒரு நிகழ்ச்சியிலே நீங்கள் கவனித்தீர்கள். டேட் டைம் என்ற இந்த நிகழ்ச்சி போதனையும் பயிற்சியும் என்று அழைக்கப்படுகிறது, டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும், குறிப்பெல்லாம் கூட எழுதி வைத்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கடைசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். இந்த முறை மதிய ஜெபம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட சில நிமிடங்களை நான் பேச விரும்புகிறேன். காலை ஜெபம் என்று தியானிக்கும்போது, ஆண்டவராய் இயேசுவே இன்றைக்கு என்ற வார்த்தைகளை உங்களுக்கு ஒரு முறை அறிமுகம் செய்தேன். அந்த ரெண்டு வார்த்தைகளும் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஆண்டவராய் இயேசுவே இன்றைக்கு, சில சமயம் நம்ம ஒருத்தட்ட ஏதாவது சொல்லும்போது இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அதான் ஆண்டவராக இயேசுவே இன்றைக்கு, காலையில் எழுந்த உடனே என்ன ஜெபம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது எப்படி நம்முடைய ஜெபத்தை திட்டம் பண்ணி ஜெபம் பண்ணலாம் என்று பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் மதிய ஜெபத்தை பற்றி நாம் படிக்கிறோம். பொதுவாக நிறைய பேர் ஆண்டவர் அறிந்தவங்க காலையிலையும் இரவும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. வீடுகளில் வேலை செய்கிற சில சகோதரிகள், தாய்மார், அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே மதியத்தில் ஜெபம் பண்ணுவது ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு சரியாக 12 மணி ஆன உடனே ஒரு ஆலய மணி அடித்தது. அப்பொழுது எல்லாரும் வேலையை நிறுத்தி விட்டாங்க. எல்லாம் அமைதியாக அந்த பகுதியே ஜெபத்தில் தான் இருந்தாங்க, எல்லாரும் ஜெபத்தில் இருந்தாங்க. திருப்பி அந்த மணி அடித்தது, வேலையை தொடர்ந்தார்கள். இது ஒரு நல்ல பழக்கமாக நான் யோசித்தேன். மதிய ஜெபம் என்ற தலைப்பிலே இப்போ நம்மகிட்டே சொல்கிறாங்க, மதியம் ஜெபம் பண்ணுங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஒருத்தட்ட கேட்டுட்டு இருந்தேன் நான், மத்தியானம் நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவம் அப்படி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் யோசித்தார், நீங்கள் கூட யோசித்து பார்க்கலாம். அந்த கேள்வியை கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்லணும்னா, ஆண்டவராக இயேசு மரித்தார், அவர் ஒரு மதிய வேளையில் தான் மரித்தார். இந்த கருத்தை கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. ஆண்டவராக இயேசு மறித்த நேரம் காலையில் இல்லை, சாயங்காலம் இல்லை, நைட்டு இல்லை, அவர் மத்தியானந்தான் சிலுவையில் பாடுபட்டு இரத்த சிந்தி மறித்தார். இதை வந்து ஒரு வாக்கியமாக நம்ம யோசிக்கலாம். அதாவது காம்போசிஷன்னு சொல்கிறது, அதை ஒரு பாட்டு கட்டுற மாதிரி அந்த வாக்கியத்தை வைத்து நம்முடைய ஜெபத்தை நம்ம வாக்கியங்களை கொண்டு அமைக்கலாம். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத இது ஜெபந்தான், இருந்தாலும் கவனிங்க. அந்த வாக்கியங்களை காட்டுறாங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவே, இந்த மதிய வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதே போல் ஒரு மதிய வேளையிலே இயேசுவே, நீர் எனக்காக எங்களுக்காக எல்லாருக்காகவும் சிலுவையில் பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தீர். உம்முடைய மரணத்தினாலே மரணம், பாதாளம், சாத்தான், உலகம், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தீர். அந்த வெற்றியிலே எனக்கும் எங்களுக்கும் பாக்கியத்தை கொடுத்துருக்கு, அதுக்காக நான் நன்றி சொல்கிறோம். அந்த வெற்றியை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் முதல் குறிப்பு அல்லது அடிப்படையான ஜெப குறிப்பு. இந்த வாக்கியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மத்தியானமும் சுமாராக 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே எப்போனாலும் மனசுக்குள்ளேருந்தே ஏறெடுக்கணும். அல்லது கம்ப்யூட்டரில் கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வேலை செய்கிற இடத்து வீட்டிலையே வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஜெப சிந்தையாக அந்த வாக்கியங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். இது மாதிரி வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. இன்னொருத்தட்ட கேட்டுருந்தேன், மத்தியானம் யாரும் மனம் திரும்பின மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உடனே சொல்லிட்டாங்க, சமாரியா பெண். ரொம்ப கரெக்ட். அதை வச்சு எப்படி ஒரு வாக்கியம் ஜெபமாக மாற்றலான்னா, ஆண்டவரா இயேசுவே, இதே போல் ஒரு மதிய வேளையில் சமாரியா பெண்ணை சந்தித்து வெளிப்படுத்தி ரட்சிப்புக்குள் நடத்தினீர். இந்த மதிய வேளை
அநேக பெண்களுக்கு, தவறிப்போன பெண்களுக்கு கூட இயேசுவின் நிமித்தமாய் மனம் திரும்பும் வேலையாய் மாறட்டார்கள். அநேகர் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட விரும்புகிறோம். பார்த்தீங்கன்னா இது அடுத்த குறிப்பு. வேறு யாராவது மதியான நேரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு உரையாடலை நான் கேட்கும்போது வேகமாக சொல்லிட்டாங்க ஒரு மூணு குறிப்பு. நீங்கள் கூட அப்படி யோசிக்கலாம். இந்த மாதிரி ஜபங்களுக்கு பேர் தியான ஜபம்னு சொல்கிறது. மாத்தியும் சொல்லலாம், ஜப தியானம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, கள்ளன் மத்தியானம் தான் மாறிச்சான், அதிலிருந்து மத்தியான கள்ளர் கொடியவர் ரட்சிக்கப்படணும், அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டான், மரண தருவாயில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். நூற்றுக்கு அதிபதி அவர் இயேசுவை அவர் தேவனுடைய நீதிபரன்னு அறிக்கையிட்டார். அவர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டார் தான் சொல்லணும். அப்போ இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அதிகாரத்தில் இருக்கவங்க மதிய வேலை ரட்சிக்கப்படணும். இந்த மூணையும் சேர்த்து ஆண்டவராக இயேசுவே, இதே போல் ஒரு மதிய வேலையில் கள்ளனை போல குடியவர்கள் திடீரென்று ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை நோக்கி பார்க்கட்டும், நித்திய ஜீவனின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும், கள்ளனை போல மரண தருவாயில் படுக்கையில் இருக்கலாம், ஒரு விபத்தில் இருக்கலாம், கடைசி நேரத்தில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். நூற்றுக்கு அதிபதியை போல அதிகாரிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக இராணுவ காவல்துறையில் இருக்கிறவங்க இந்த மத்தியான வேலையில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 4 அதிகாரத்தில் சமாரியா பெண்ணுடைய அந்த சம்பவம் வருகிறது. சமாரியா பெண்ணை ஆண்டவராக இயேசு ரட்சிக்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு அழகான வாக்கியம் வருது. 42 4:42, மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். சமாரியா பெண் அனுபவ சாட்சியை சொன்னாங்க இயேசு எப்படி சந்தித்தார்னு. ஆனால் கேட்டவங்க என்ன சொல்கிறாங்க, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, நல்லா யோசித்து பாருங்களேன். அதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன் அவன் குணமாகிறான். எந்த வசனம்னா 52 ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீ இப்போ அவன் சோமா இருப்பான்னு. 52 7 PM ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். 7 PM மத்தியானம் 1 PM, 1 PM. அதாவது யூதர்களுக்கு சூரியன் வெளியில் வர்றதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க, ஜூயிஷ் கிளாக். 12 6 PM வேலை. இப்போ 7 PM மதியம் 1 PM, 1 PM அவன் சோமானான். இதை வச்சு என்ன ஜெபம் பண்ணலாம், ஆண்டவராக இயேசுவே இன்றைக்கு மத்தியானம் வியாதியாக இருக்க அநேகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அற்புதமான சோகம் பெறணும். ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் கூட திடீரென்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் வியாதியஸ்தர் குணமாகணும், ஒருத்தரில் நிறைய பேர் குணமாகணும் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கலாம். இன்னொரு வசனம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீனில், 55:17. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாருங்களேன் அந்த வசனத்தை. அந்த வசனத்தை வச்சு எப்படி ஜெபம் பண்ணலான்னா, ஆண்டவரே மன்றாட்டு ஜெப ஆவியை ஊற்றித்தாரும், அநேக மக்கள் மன்றாடி ஜெபிக்க உதவி செய்யும். மதியானத்தில் வீடுகளில் நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அவங்க மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே பதில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், 91 சங்கீதம், அதில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை வச்சு எப்படி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவராக இயேசுவே மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு எல்லாரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். கூட விபத்தாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இயற்கை பேரிடராக இருக்கலாம். நம்ம இதை ஜெபம் பண்ணுறனால ஆண்டவர் நிறைய பேரை காத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம். இன்னொரு சம்பவம் இருந்தது, 18 ஆபிரகாம் சாராளுக்கு மத்தியான நேரத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி வாக்குத்தத்தை கொடுக்குறார். நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவராக இயேசுவே மத்தியான வேளையில் நீர் உங்கள் குடும்பங்களுக்கு வெளிப்படுத்தி பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இது மாதிரி இத்தனையும் சேர்த்து நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணி பண்ணி மத்தியானத்தில் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாம்.
நீங்கள் ஒருவேளை மத்தியானத்தில் ரெண்டு மூன்று பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த குறிப்புகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். அல்லது மதிய ஜெபக்குழுவில் அலுவலகத்தில் மதிய உணவு இடைவேளை சமயத்தில் பல காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த மதிய ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். இந்த மதிய ஜெபம் பிரதி உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் காட்டுறாங்க, நீங்கள் தயசை கூப்பிடுங்க, உங்களுக்கு உடனடியாக அதுவும் அதோடு சேர்ந்து சில குறிப்புகளும் அனுப்பி வைக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், செவிக்கு எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்தி சந்தி மத்தியானத்தில் செவிக்கக்கூடிய ஒரு கிருபையின் பழக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தார், ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே இறக்கச் செய்யும். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும். ஆண்டவருடைய வாழ்க்கை தேவையெல்லாம் சந்தித்தார். இயேசு இரட்சகர் நாமத்தில் நன்றியோடு கேட்கிறோம் பரம பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர், கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம்.